ஹலோ சில்ட்ரன், நான் உங்கள் டீச்சர் ஹேமலதா. இப்போ யூனிட் ஒனில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து சம்மர் சீசனை பற்றி பார்த்துட்டோம். அடுத்தது ஸ்ப்ரிங் சீசனை பற்றி நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெய்னி சீசன். ரெய்னி சீசனில் நம்ம என்ன பண்ணுவோம், ரெயின்கோட் போடுவோமா இல்லையா? ரெயின்கோட்னால் வந்து நீர் புகா மேல் சட்டைன்னு அர்த்தம். இது போட்டுக்கிட்டோன்னா நமக்கு தண்ணி உள்ளே போகாது. இந்த சட்டையை போட்டு கோட்டை போட்டுக்கிட்டா. ஆன் சண்டே நலன்ஸ் பேரண்ட்ஸ் காட் ஹிம் எ ரெட் ரெயின்கோட். நலனோட அப்பா அம்மா என்ன பண்ணாங்க, பேரண்ட்ஸு இவனுக்கு அழகான ஒரு ரெட் ரெயின்கோட்டு வாங்கி கொடுத்தாங்க. பாருங்கள் அழகாக இருக்கா. அம்மா மே ஐ வேர் இட் நவ், ஆஸ்க்டு நலன். நலன் கேட்குறான், அம்மா இப்போவே நான் போட்டு பார்க்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நோ மை டியர், நவ் த ஸ்கை இஸ் கிளியர் செட் மா. அவங்க அம்மா சொல்கிறாங்க, வேண்டாம் கண்ணே, இன்னைக்கு வானம் வந்து நல்லா வெள்ளையாக இருக்குது, வெண்மையாக இருக்குது, மழை வரத்துக்குரிய எந்த அறிகுறியுமே இல்லை அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. வில் இட் ரெயின் டுடே மம்மி, ஆஸ்க்டு நலன் ஆன் மண்டே. மண்டே வந்து அவங்க அம்மாட்ட கேட்குறான், அம்மா இன்னைக்காவது மழை வருமாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நோ நலன், நாட் டுடே, இட் இஸ் பிரைட் அண்ட் சன்னி, இஃப் யூ வேர் இட் வில் பி ஃபன்னி செட்மா. இல்லை நலன், இன்னைக்கு மழை வராது, ஏன்னா சூரிய ஒளியோட வானம் வந்து வெளிச்சமாக இருக்குப்பா. நீ வந்து அப்படி போட்டுக்கிட்டன்னா எல்லாரும் உன்னை பார்த்து சிரிப்பாங்க, ஏன்னா மழை அன்னைக்கு தானே இந்த ரெயின்கோட் போடணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஆன் டியூஸ்டே, அம்மா வென் வில் மை விஷ் கம் ட்ரூ, ஆஸ்க்டு நலன். டியூஸ்டேனா என்னது, செவ்வாய்க்கிழமை. அவங்க அம்மாவை பார்த்து கேட்குறான், அம்மா என்னோட விருப்பம் என்னைக்குமா நிறைவேறும் அப்படின்னு சொல்லி நலன் கேட்குறான். நாட் டுடே மை டியர், தேர் இஸ் ஜஸ்ட் ஒன் ஒயிட் கிளவுட் இன் த ஸ்கை செட்மா. அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, இன்றைக்கும் இல்லைப்பா, ஏன்னா வானத்தில் வெண்மேகங்கள்லாம் என்னது இருக்குது, அதனால் மழை வரத்துக்குரிய அறிகுறியும் இன்றைக்கும் இல்லைப்பான்னு சொல்கிறாங்க. ஆன் வெனஸ்டே, அம்மா ஒய் டஸ் நாட் இட் ரெயின், ஆஸ்க்டு நலன். புதன்கிழமை அன்னைக்கு அவன் கேட்குறான், அம்மா ஏம்மா இன்றைக்கும் மழை பெய்யவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏன் மழை பெய்யலை அப்படின்னு கேட்குறான். சன் ஐ திங்க் இட் இஸ் ஹாட், இட் வில் ரெயின் பிஃபோர் நூன் செட்மா. நலன், நான் நினைக்கிறேன் இன்றைக்கி ஒரே வெயிலாக இருக்குது, ஒரே ஹீட்டாக இருக்குது, அதனால் மழை வந்து மத்தியானத்துக்குள்ளே வரும்னு நினைக்கிறேன்ப்பா, பெஞ்சாலும் பெய்யும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஆன் தேர்ஸ்டே டூரிங் பிக்னிக், அம்மா வாட் இஃப் இட் ரெயின்ஸ், ஷெல் ஐ டேக் தி ரெயின்கோட் வித் மீ ஃபார் பிக்னிக், ஆஸ்க்டு நலன். அன்னைக்கு வியாழக்கிழமை அவங்க வந்து ஒரு பிக்னிக் போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அவங்க கேட்குறான், அம்மா இன்றைக்கி மழை பெஞ்சால் என்னம்மா செய்யறது, ஷெல் ஐ டேக் தி ரெயின்கோட் வித் மீ ஃபார் பிக்னிக், ஆஸ்க்டு நலன். அம்மா நம்ம பிக்னிக் போகிறோம் தானம்மா, அதனால் நான் ரெயின்கோட் எடுத்து வச்சுக்கிட்டோமாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நோ மை டியர், இட் வில் நாட் ரெயின், இன்றைக்கும் மழை பெய்யாது, த லிட்டில் ஒயிட் கிளவுட்ஸ் ஆர் டு ஹை செட்மா. நீ வானத்தை பாரு, ஸ்கையை பாரு, அதில் வெள்ளை கலக்கரில் மேகம் இருக்குது பார்த்தியோ, பாரு அங்கங்கே எவ்வளோ வெள்ளை மேகம் இருக்குது பாரு, வெள்ளை மேகம் வெண்மேகம் இருந்தால் கண்டிப்பாக மழை பெய்யாதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி வெள்ளிக்கிழமை அவன் கேட்குறான், அம்மா வில் இட் ரெயின் டுடே, அம்மா இன்றைக்கி மழை வருமா அம்மா அப்படின்னு சொல்லி சத்தமாக அவங்க அம்மாவை பார்த்து கேட்குறான். இட் மைட் மை டியர், தேர் ஆர் சம் டார்க் கிளவுட்ஸ் லோ டவுன் இன் த ஸ்கை செட்மா. அவங்க அம்மா சொல்கிறாங்க, இன்றைக்கி மழை பெஞ்சால் பெய்யும்ப்பா, ஏன்னா
மேகத்தை பாரு, அதில் கருப்பு நிறத்தில் என்ன இருக்கே, கருநிற மேகங்கள் எல்லாம் வந்து அப்படியே அங்கங்கே இருக்குது. அது வந்து டவுன்னா என்னது, லோ டவுன்னா கீழ் நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் மழை பெய்தாலும் பெஞ்சாலும் பெய்யும்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சாட்டர்டே பிகின்ஸ் வித் எ பேன். அன்னைக்கு சனிக்கிழமை திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சத்தம், பேங்னா சத்தம், டடும் 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 டடும்னா எந்த சத்தம் கேட்கும், இடி இடிக்கிற சத்தம். நீங்கள் இடி இடித்தா என்ன ஆகும், நம்ம டக்குனே காதை பொத்தி போய் பயப்படுவோமா இல்லையா, அதே மாதிரி திடீர்னு டடும் டடும் சத்தம் கேட்குது. ஐ ஹியர் தண்டர். ஹா, நான் இடி இடிக்கிற சத்தம் என் காதில் கேட்டது. வில் இட் ரெயின் வெரி சூன் ஆஸ்க்டு நலன். அம்மா சீக்கிரம் மழை பெய்யுமாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஃபைனலி இட் ஸ்டார்ட்ஸ் டு ரெயின். அவன் சொல்லிட்டு இருக்கும் போது மழை பெய்ய ஆரம்பிக்குது. ஹோ இட் இஸ் ரெய்னிங், இட் இஸ் ரெய்னிங் சாங் நலன் ரன்னிங் அவுட். அவன் இந்த மழை துளிகள் வந்து வெளியில் வரதை பார்த்துட்டு அவன் பாய் மழை பெய்யுது மழை பெய்யுதுன்னு சொல்லி பாடிக்கிட்டே வீட்டை விட்டு வெளியில் ஓடி வந்துட்டான். பட் நலன் யூ ஃபர்காட் யுவர் ரெயின்கோட் செட் மா ரன்னிங் ஆஃப்டர் ஹிம். பட் நலன் யூ ஃபர்காட் யுவர் ரெயின்கோட் செட் மா ரன்னிங் ஆஃப்டர் ஹிம். அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, நீ மழை பெய்துன்ற சந்தோஷத்தில் உன்னோடது முக்கியமான ஒன்றை மறந்துட்ட இந்தான்னு சொல்லிட்டு அந்த ரெயின்கோட்டை எடுத்துக்கிட்டு அவங்க அம்மா பின்னாடியே ஓடி வர்றாங்க. அங்கே பாரு அவன் சந்தோஷமாக மழையில் நினைகிறான். நீங்களும் வந்து மழையை நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கீங்களா, ஏன் உங்களுக்கு பிடிக்கும் மழைன்னா தெரியுமா, எல்லாருக்குமே சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரலையும் வந்து மழைன்னா எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா அதில் நீங்கள் குழந்தைங்க என்ன பண்ணுவீங்க, மழையில் போய் நல்லா ஜம்ப் பண்ணுவீங்க, நல்லா நனைஞ்சி விளையாடுவீங்க. அதனால தான் குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும், ஆனால் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் முக்கியமான வேர்ட்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறேன், அதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பேரண்ட்ஸ் அப்படின்னா பெற்றோர்கள், ரெயின்கோட் சொன்னா இல்லையா, மழைநீர் புகா சட்டை, வேர்னா வந்து அணியறது, பிரைட்னா வெளிச்சமாக இருக்கிறது, சன்னா சூரிய வெளிச்சம், ஒயிட் கிளவுட்னா வந்து வெண்மேகங்கள், ஸ்கைனா வந்து வானம், பிக்னிக்னா என்னது டூர் போகிறது, நம்ம எல்லாம் சேர்ந்து டூர் போகிற மாதிரி தான் பிக்னிக்கு, அது போகிறது தான் பிக்னிக்கு. லவ்லி அப்படின்னா சத்தமாக, டார்க் கிளவுட்ஸ்னா வந்து கருமேகங்கள், லோ டவுன் அப்படின்னா வந்து கீழே இறங்கி வருது. நீங்கள் மழை வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள், மழை வருதுன்னா யாருக்கு, உங்களுக்கும் சந்தோஷம், பீகாக்கு இருக்குது பார்த்தியா, அது தோகை விரித்து மழை வருதுன்ற சந்தோஷத்தில் ஆடுது பார்த்தீங்களா, நடனம் ஆடுது. இதுதான் பிகின்ஸ்னா ஆரம்பிக்குது, தண்டர்னா இடி இடி முழக்கம், ஃபர்காட்னா மறந்துடுறது. இதுதான் இதில் முக்கியமான வார்த்தை, நான் சொன்னதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இதோடு இந்த கிளாஸ் முடிஞ்சது, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.